ஒரு முக்கியமான பாதுகாப்பு குறைபாடு குறித்து மத்திய அரசோட வல்லுநர் குழு ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. சாம்சங் போன் யூசர்ஸ் மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மொபைல் போன்களோட பயன்பாடு இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. போட்டோஸ் எடுக்கிறதுல இருந்து பணம் எடுக்கிற வரை எல்லாத்துக்கும் மொபைல் போன் தேவைப்படுது. அதே சமயம் அதுல இருக்க ஆபத்துகள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதும் முக்கியமானதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சாம்சங் மொபைல் போன்ல இருக்க ஒரு ஆபத்து குறித்து இண்டிகன் கம்ப்யூட்டர் எனர்ஜி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு சொல்லப்படுற சிஇஆர்டி அமைப்பு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. சாம்சங் மொபைலுடைய 11, 12, 13 மற்றும் 14 ஆண்ட்ராய்டு வெர்ஷன்கள்ல முக்கியமான பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா எச்சரித்திருக்க அந்த அமைப்பு இதனால அதிக ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா பட்டியலிடுறாங்க. இதன் மூலமா ஹேக்கர்ஸ் மொபைல பைபாஸ் செஞ்சுட்டு மொபைல இருக்க தரவுகளை ஈஸியா திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கிறாங்க. அதே சமயம் இதை எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய வழிமுறைகளா சாம்சங் பயனாளர்கள் மொபைல்ல இருக்க செட்டிங்க்கு போய் சாப்ட்வேர் அப்டேட்டர் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்க இடத்துக்கு போய் அப்டேட் செய்யணும்னு அண்ட் ஏற்கனவே இருக்க செயலிகளையும் அப்டேட் செய்யணும்னு ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி புதுசா ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும் போது கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து மட்டுமே அந்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யணும்னு அறிவுறுத்தி இருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.